வணக்கம். ஆலிவ் ஆயில் அப்படின்ற பெயர் நம்மளுக்கு ரொம்பவே புதுமையான ஒரு விஷயமா தோணாலும் இந்த எண்ணெய் பழங்காலத்தில் இருந்தே மக்கள் பயன்படுத்திட்டு வராங்கன்னே சொல்லலாம். பழங்காலத்தில் ஆலிவ் ஆயில் எண்ணெயை திரவ தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்தில் இது ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க, ஆனால் தமிழில் இதை இடைநிலை எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைநிலை எண்ணெய் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் தான் உற்பத்தி செய்யப்படுது. இடைநிலை எண்ணெய் சங்க காலத்தில் இருந்தே மக்கள் சமையலுக்கு பயன்படுத்தி வராங்களாம். அப்படி இந்த எண்ணெயில் என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆலிவ் ஆயில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆலிவ் ஆயிலில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். விர்ஜின் ஆலிவ் ஆயில், இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெய் ரொம்பவே பிரபலமானது, எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு வகைன்னு சொல்லலாம். விர்ஜின் ஆலிவ் ஆயில் எண்ணெயில் குறைந்த அளவு தான் அமிலத்தன்மை இருக்குது. அதிகமாக செலவில்லாமல் ஆலிவ் ஆயில் எண்ணெயோட அத்தனை நன்மைகளையும் பெறதுக்கு இது நமக்கு வகை செய்யுது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில். இது வந்துட்டு குளிர் அழுத்தத்தால் செய்யப்பட்ட ஆலிவ் பழத்திலிருந்து எடுக்கப்பட இந்த எண்ணெய் உடலுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. இருந்தாலும் இது அதிகமாகவே விலை உயர்ந்ததாக இருக்குது, இது எல்லாராலும் வாங்க முடியாத விதத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து தூய ஆலிவ் ஆயில், இந்த எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் வெர்ஜின் ஆலிவ் ஆயில் எண்ணெய் கலந்த கலவைன்னு சொல்கிறாங்க. இதில் அதிக அமிலத்தன்மை இருக்கிறதுனால இது பயன்படுத்துறதுக்கு உகந்ததல்ல. லாம்டைட் ஆயில் ஆயில், இந்த எண்ணெய் வந்துட்டு எரிபொருளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது, இது வந்துட்டு சமையலுக்கு ஏற்றதில்லைன்னு சொல்கிறாங்க. மேலும் இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா கூந்தலுக்கு மசாஜ் செய்வதற்கு ஆலிவ் ஆயில் எண்ணெய் ரொம்பவே சிறந்தது. அதிலும் முடி உதிர்வு பிரச்சனை கொண்டிருக்கிறவங்க கூந்தலில் ஆலிவ் ஆயிலால் மசாஜ் செய்வது மூலமாக இது ரத்த ஓட்டத்தை சீராக மேம்படுத்த உதவுது. இதனால் முடி உதிர்வது வேகமாகவே குறையிறத நம்மளால் உணர முடியுமா. மென்மையாகவும் பளபளப்பு தன்மையோடும் இருக்கும் உதடுகளை நம்ம பெறணுன்றது தான் எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும். வெடிப்புகள் கொண்ட உலர்ந்த உடுகளை பார்ப்பதற்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தங்களோட தன்னம்பிக்கையும் இது பாதிக்கும். நம்முடைய உதடுகளை விட நம்மளோட சர்மம் வந்துட்டு ரொம்பவே மென்மையானது, நுட்பமானது, அது எளிதில் பாதிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆனால் ஆலிவ் ஆயிலில் ஸ்லீப் ஸ்க்ரப்பரை பயன்படுத்தணும்னா ஸ்லீப் ஸ்க்ரப்பரை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் லீப் ஸ்க்ரப்பரை மிகவும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலிவ் ஆயிலிருந்து உச்சந்தலையில் வறண்டு இருக்கிற செதில்களை வெளியேற்றக்கூடுமா. இந்த செதில்கள் நம்மளோட பொடுகுகளையும் கூந்தலில் அரிப்பையும் ஏற்படுத்தக்கூடும். இந்த பொடுகு அதிகரிக்கும் போது தான் கூந்தலோட இழைப்பும் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்வதற்கு ஆலிவ் ஆயில வந்துட்டு நம்ம தலையில் வச்சு மசாஜ் செஞ்சாலே போதும், இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். அதே மாதிரி கண் மேக்கப் அகற்றுறதுக்கு ஆலிவ் ஆயில் ரொம்பவே உதவுமா. ஆலிவ் ஆயிலில் ரெண்டு பஞ்சு துண்டுகளை நல்லா நினச்சிட்டு கண்ணும் இதை வச்சு எடுத்துட்டாலே போதுமா. சில நிமிடங்களில் வாட்டர் ப்ரூஃப் மஸ்கரா கூட நம்மளால் ஸ்மூத்தாக அது வந்துட்டு நீக்கிறோம். இதனால் வந்துட்டு அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். கண் மேக்கப்பை அகற்றுறதுல ஆலிவ் ஆயில் பயன்படுத்துறதுல சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தங்களோட கூந்தல் வந்துட்டு நீண்டதாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அதுக்கு கூந்தலுக்கு எண்ணெய் பயன்படுத்துகிறவங்க திரவ தங்கமான ஆலிவ் ஆயில் எண்ணெயை பயன்படுத்துவது மூலமாக கூந்தலுக்கு வளர்ச்சியும் நன்மையும் தருமா. ஆலிவ் ஆயில் எண்ணெயில் அதிகப்படியான ஆரோக்கியத்தை மயிர்கால்களுக்கு அளிக்க உதவுதா. முடி பிளவுபடுதல் அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இப்போ ஆலிவ் ஆயில் கொண்டு மசாஜ் செஞ்சு வந்தோம்னா நுனிவு பிளவு குறைந்த முடி வந்துட்டு மென்மையாகவும் வெடிப்பு இல்லாததாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாமா. ஸோ வந்துட்டு ஆலிவ் ஆயில் நம்மளுடைய அழகு குறிப்புகளுக்கு எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.